ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு படமாவது பார்த்துருப்போம். அப்படி ஒரு நல்ல படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நம்மளும் அது மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு கூட நினச்சிருப்போம். அதுக்காக நிறையா ஸ்கிரிப்ட்லாம் கூட எழுதியிருப்போம். இருந்தாலும் நம்ம வெளியில் எங்கேயாவது ஒரு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாஸாக கெத்தாக அல்டிமேட்டாக அவதாருக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதை மைண்டில் வந்து போகும். அப்போ எதையோ சாதித்த மாதிரி சந்தோஷப்படுவோம். அப்போ அந்த கதை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்கிரிப்ட் எழுத நினைப்போம். அந்த நேரம் பார்த்து கையில் பேப்பர் பண்ணி இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருப்போம். அதுக்கு சொல்யூஷன் உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்குது. அதில் எப்படி ஸ்கிரிப்ட் எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், உங்கள் மொபைலில் கீப் நோட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போய் ஒரு பாக்ஸில் டிக் போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இப்படி ஒரு பேஜ் வரும், அதில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு லொக்கேஷன் போட்டுக்கோங்க, எந்த இடத்துல நடக்கு அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ரெண்டாவது எந்த நேரம், காலையா இல்லை நைட்டா அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. காட்சி ஒன்று அப்படின்னு போட்டுக்கிட்டு உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை அப்படி எழுதுங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரிங்க, அடர்ந்த காட்டின் ஒரு பெரிய அரண்மனை இருக்கிறது, அது மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகிறது. பல ஆண்டுகளாக அது மனித நடமாட்டம் இல்லாமல் பராமரிப்பின்றி இருக்கிறது. அங்கு இரண்டு நண்பர்கள் செல்கிறார்கள் அந்த அரண்மனைக்குள். இருவரும் செல்கிறார்கள், வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் இருக்கிறது. இருவர் பெயரும் நித்திஷ் மற்றும் ஹரிகரன். நித்திஷ் ஹரியிடம் டார்ச் லைட் ஆன் செய் என்று சொல்கிறான். உடனே பையிலிருந்து ஹரி டார்ச் லைட் எடுத்து ஆன் செய்கிறான். ஆன் செய்தவுடன் கருப்பு உருவம் ஒன்று அவர்கள் கண்முன் செல்கிறது. இருவரும் பயத்தில் அதன் பின்னாடி செல்கிறார்கள். ஒரு ரூமுக்குள் அந்த உருவம் செல்கிறது. பின்னால் இருவரும் செல்கிறார்கள். உள்ளே செல்ந்தவுடன் டார்ச் லைட் ஹரி ஆன் செய்கிறான். அந்த உருவம் அவர்களை பார்த்து கத்துகிறது. உடனே ஹரி தூக்கத்திலிருந்து முழித்து கொள்கிறான். இது அனைத்தும் கனவு என்று நினைத்து நிம்மதி அடைகிறான். இப்படி தாங்க நம்ம மனசில் என்ன தோணுதோ அந்த கதையை உடனே இதில் டைப் பண்ணணும். உங்கள் மனசில் என்ன தோணாலும் அந்த கதையை உடனே இதில் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.